அதாவது பாபா ராம்தேவனுடைய பதாஞ்சலி நிறுவனம் கிட்டத்தட்ட 14 மருந்துகள் மீது முழு அளவில் நோய் குணமாகும் என்று பொய் விளம்பரங்கள் வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இந்த விளம்பரங்கள் வெளியிடும் விவகாரம் தொடர்பாக தற்போது தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கடந்த ஆண்டு ஒன்றிய அரசானது இந்த பொய் விளம்பரங்கள் வெளியிடுவதற்கு ஏதுவாக சில பிரிவுகளை வந்து நீக்கியது. குறிப்பாக 170வது பிரிவை 1949 ஆண்டு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் சட்டத்திலிருந்து நீக்கி உத்தரவிட்டிருந்தது. இதன் மூலம் அதாவது ஆயுர்வேதா, சித்தா, யுனானி போன்ற மருந்துகளுக்கு அந்தந்த நிறுவனங்கள் வழங்கியுள்ள உரிமங்கள் வழங்கியுள்ள நிறுவனங்களினுடைய அனுமதி இல்லாமலேயே விளம்பரங்கள் வெளியிடலாம் என்பதற்கு ஏதுவாக இந்த சட்டத்தில் இருந்த பிரிவு 170 ஒன்றிய அரசு கடந்த ஆண்டு நீக்கி உத்தரவிட்டது. இதன் மூலம் சம்பந்தப்பட்ட துறைகளின், அதாவது உரிமம் வழங்கப்பட்ட நிறுவனங்களினுடைய நிறுவனங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது அரசினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே விளம்பரம் வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலம் பாபா ராம்தேவ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் விளம்பரங்களை வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டப்பிரிவை நீக்கப்பட்டதை காரணமாக கூறி இந்த நிறுவனங்கள், குறிப்பாக பாபா ராம்தேவனுடைய நிறுவனம் உள்பட பல நிறுவனங்கள் விளம்பரங்கள் வெளியிட்டன. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த சட்டப்பிரிவை நீக்கியது அதிர்ச்சி அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியது. ஏன் இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது என்ற பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் மீண்டும் எழுப்பியது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கும் போதே இந்த பிரிவு நீக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீதிபதிகள் குறிப்பிட்டு கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். அதன் பிறகு ஒன்றிய அரசினுடைய இந்த பிரிவை நீக்கிய உத்தரவுக்கு தற்போது தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மீண்டும் இந்த சட்டப்பிரிவு பிரிவானது சட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பொய் விளம்பரங்கள் இதுவரை வெளியிடப்பட்டது தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, நுகர்வோர் அளித்த புகார்கள் அல்லாமல் தாமாக முன்வந்து எத்தனை வழக்குகளை பதிவு செய்திருக்கிறீர்கள், அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விரிவாக பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை தற்போது அக்டோபர் மாதத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறது. சாந்தா, பொய் விளம்பரங்களுக்கு உதவும் வகையில் விளம்பர சட்ட விதிமுறை பிரிவை நீக்கிய ஒன்றிய அரசின் உத்தரவுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.